நெக்ஸ்ட் நாமா 13வது கவிராஜ பட்டையே நமோ நமக அன்றில் மணி. கவிராஜ டேஷ் புலவர்கள் அரசரதுக்கு அரசரது புலவர்கள் அரசரது கொலோன் பட்டையே டேஷ் தலைவனுக்கு கொலோன் நமோ நம டேஷ் போற்றி போற்றி. நெக்ஸ்ட் ஹெட்டிங் அன்றில் மணி. கவியும் கவிஞரும். கவி என்பது பாட்டு, கவிஞர் அதனை பாடுபவர்கள் பாடும் புலவர்கள். கவிகளை புனையும் புலவர்களையும் அன்றில் மணி கவிகள் என்பர். அவளையும் கவின்னு சொல்றது கவி கவி. இவ்வித புலவர்கள் இருவகையினர். இவ்வித புலவர்கள் இருவகையினர் இம்மாதிரி இந்த கவிகள் வந்து ரெண்டு பேர் இருக்கு. ரெண்டு தீன்ஸ் ஏன்னா ஒரு கவி தரம் போடுவாங்க. ஒன் ஒன் போட்டுங்க. ஒன் ஒன் தம் வறுமை நீங்கவும் வாழ்க்கை நடத்தவும் கமா உலோபிகளான உளுத்தர்களை புகழ்ந்து பாடல் செய்பவர்கள். பிராக்கெட்ல நான் சேர்த்திருக்கேன் அதுக்கு கொட்டேஷன். வன்புகழ் பாடி காரி என்று செய் வாது கூறும் வந்தியர். ரெண்டு மறந்தும் மாணவர்களை பாடாமல் இறைவன் ஒருவனையே புகழ்ந்து. பிராக்கெட்ல நான் சேர்த்திருக்கேன் இவரேதான். சேயவன் ஒருவனையே புகழ்ந்து அருணகிரியார் போல் தமக்கும் ஏனைய உயிர்களுக்கும் ஆண்டவன் அருள் தந்து உதவுமாறு வேண்டி கவி செய்ய வல்லவர்கள். இரண்டாம் பிரிவினர் இரண்டாம் பிரிவினர்களது பாடல் ஆக்கல் அழித்தல் முதலியனவும் செய்ய வல்லது. இவ்வித கவிஞர்களில் தலை சிறந்து ஒளிர்பவரை அன்றில் மணி கவிராஜர் என்று கூறுவதுண்டு. நம் குமாரபிரான் ராஜர் நம் குமாரபிரான் புலவர்கள் அனைவருக்கும் அரசராக உள்ளவர். கந்தன் கவிராஜன் ஒரு சமயம் புலவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தம்முள் தலை சிறந்த ஒருவரை அறிந்து கௌரவிக்க எண்ணினர். நான் அந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மாற்றி நான் தான் அப்படி வாங்கிறார். அதை இவர் சொல்றார் இந்த சரித்திரத்தில் எண்ணினர். அவர்களுள் யார் தலைவர் என தக்கவர் என்று நெடுநேரம் வாதம் நடந்தது. அருந்தமிழ் அன்னையான அவ்வையே புலவர் தலைவி என முடிவுக்கு வந்து அவளுக்கு அக்ரஹ பிராக்கெட்ல முதல் அக்ரதாம்பூலம் சொல்வார் அக்ரஹ முதல் தாம்பூலம் தந்து சிறப்பிக்க புலவர்கள் கூட்டமாக போயினர். அதனை அறிந்த அவ்வையார் கொட்டேஷன் அவர் சொல்றார். அன்பர்களே என்னை விட ஐந்திர வியாக்கரணம் முதலிய நூல்களின் ஐந்திர வியாக்கரணம் அதான் சொன்ன ஐந்திரம் வியாக்கரத்தில் ஒண்ணு அவெல்லாம் தொல்காப்பியம் வந்து அவா சொல்லுவா வடக்கைவாலாம் இல்ல தனி நூறும்பாய்வா முதலிய நூல்களின் ஆசிரியரான இந்திரனே அவ்வித சிறப்புக்குரியவன் அவனிடம் செல்லுங்கள் கொட்டேஷன் என்று என கூறிவிட்டாள். புலவர்களும் பொன்னுலக வேந்தனான இந்திரனிடம் சென்றனர். ஆனால் இந்திரன் கமா தன்னிலும் அதிகம் கற்றலும் கேட்டலும் உடைய குறுமுனி என்ற அகத்தியரிடம் அனுப்பினான். மகத்துவமிக்க அகத்தியர் அவர்களை அன்பன் பண்ணி சகலகலா வல்லிக்கே அச்சிறப்பு உரியது என்று கூறிவிட்டார். புலவர் திரள் இப்போது சரஸ்வதியை சார்ந்தது. அத்தேவி அவர்களை நோக்கி கொட்டேஷன் புலவர்களே திரிபுர சுந்தரியான பார்வதிக்கு வலது கண் கல்வி தேவியான அன்றன்மணி கலைமகளும் இடது கண் செல்வ தேவியான திருமகளும் ஆம் என்பர். ஆதலின் என்னை திரு கண்களில் ஒன்றாக கொண்டுள்ள காமாட்சி பிராக்கெட்ல கா சரஸ்வதி சரஸ்வதி கா டேஷ் சரஸ்வதி மா டேஷ் இலக்குமே அட்சி டேஷ் கண்களாக உடையவள் புலவர் தலைவியாக தக்கவள் அவளுக்கே இத்தாம்பூலத்தை அனுப்புங்கள் என்றாள். புலவர்கள் கௌரி தேவியிடம் சென்று தம் கருத்தை வெளியிட்டனர். உடனே பார்வதி அம்மை கொட்டேஷன் கவிஞர்களே அருமறை தமிழ்நூல் அடைவே தெரிந்துரைக்கும் புலவோனும் திருப்பூர் அருமறை தமிழ் கடிந்து முருவனே அரிகரி பிரமாதியற்கால் விலங்க விழுத்த பெருமாளே புலவோனும் சிவஞான தேசிகனும் சங்கப்புலவர் தலைமை புலவனும் இது ஏதோ திருப்புலவர் என்ன பாட்டியா வரல சங்கப்புலவர் தங்கப்புலவர் தலைமை புலவனும் கமா இது தெரியும் இந்த பாட்டு கும்பமணி கும்பிடும் தம்பிரானும் ஆகிய சரவண வேளே தலைமை புலவனும் கமா கும்பமுனி கும்பிடும் தம்பிரானும் ஆகிய சரவண வேளே கமா சகல கலாவல்லப மூர்த்தி ஆவான் அவனுக்கு அக்ரஹ தாம்பூலம் அளிக்கத்தக்கது என அருளை செய்தனர். அவ்வாறே புலவர் அனைவரும் கந்தபுரம் சேர்ந்து நமது குமாரமூர்த்தியை அடைந்து தமது விருப்பத்தை விளக்கி கூறி தாம்பூலத்தை நீட்டினர். அதிக விதசாமற்ற கவிராஜராஜனான திருப்பூர்தான் கதிர்காம காட்டு சமரமுக வேலூர் அதிக விதசாமற்ற கவிராஜராஜனான கந்தபிரானும் தமக்கு மேல் ஒரு தலைமை புலவன் இன்மையால் எல்லாரும் அவருக்கு மேல அனுப்பிச்சா இவருக்கு மேல யாரும் கிடையாதுனாலும் வாங்கினார். புன்முருகளுடன் அவர்கள் தந்த அக்ரஹ தாம்பூலத்தை ஏற்று அருளினர். உடனே எல்லா கவிகளும்
அன்றன் மணி கவிராஜர் தலைவனே போற்றி போற்றி என போற்றினர். புலவீர் புலவீர், ஆமா புலவர்கள் புலவீர் என்று என்னை அழைத்தீர் புரந்தரனே என முதல்ல போய் இந்திரன்ட்ட போய் நீதான் புலவர்னு சொன்னீங்க என அவனும் புரந்தரனே என அவனும் பொதிகை வெறுப்பின் இலகிய அங்க வருது இது வருது எதுக்கு புலவியிருக்கு இலகிய கோ முனி முனிவர்களோட தலைவர் புலவன் என்றாலுமே இந்திரன் வந்து அங்க அனுப்பிச்சார் அரசியன் கிட்ட அவனும் கேட்டி இறங்கி நின்று கலைமகளாம் புலத்தி புலவருக்கு கலைமகளும் கலைமகளாம் புலத்தி என அது வரலாம். அதாவது அவன் என்ன சொன்னாரு இவர் அகஸ்தர் என்ன சொன்னாரு என்னோட சிறந்த புலவர் சரஸ்வதி என்று சொல்ல கலைமகளும் கருத்தழிந்து அதாவது அந்த இது ஒத்துக்கல அந்த கருத்தை நான் என்னோட அம்பாள் தான் அப்படின்னு விட்டான். கௌரி அதான் முதல் சொன்ன திறன் தான் அது சந்திரத்தில் கருத்தழிந்து கௌரி என்ன மலையரசன் மகள் ஆமா மலையரசன் மகள் புதல்வன் புதல்வன் சரவணவேள் புலவன் என என்னோட பிள்ளை சரவண பெருமாள் தான் அது புலவன் என வகுத்தாள் அன்றே சொன்னாள். அவங்கதான் இவங்களாயிற்று இல்ல இல்ல கலை மலை இலகிய புலவியர் இது ரெண்டாவது லைன் அதோட யாரு இப்ப இப்ப செய்யுள்ள ரெண்டு லைன் தான் தனியா போறதா நீங்க நேற்று கூட எழுதலாம் வகுத்தாள் இவ்வாறு இல்ல அதே கண்டினியூஸ் தான் அதோட கண்டினியூஷன் அடுத்த செய்யுள் இவ்வாறு சபையினர் தாம் கேட்டு நனி விம்மிதம் முற்று இயம்பொனாத துவாரும் ஒளி வடிவில் தூய்மையான துப்பாக்கு துப்பாய தூங்கின துவாரும் ஒளி வடிவில் கந்தபுரம் சென்று உன்னை எல்லாருமா சேர்ந்து ஒளி வடிவு அவெல்லாம் தேவர்கள்லாம் ஒளி வடிவு தானே சென்று இறையை துதித்து நிற்ப இல்லைன்னா கந்தபுரம் ஒளி வடிவு தான் அதையும் வச்சுக்கலாம் ஒளி ஒளி மிகுந்த கந்தபுரம் அப்படி அதையும் சொல்லிக்கலாம் சென்று இறையை துதித்து நிற்ப நிற்ப அவ்வாறு அங்கு உணர்ந்த அருளி நடந்த செய்திகள் எல்லாம் கேட்டுட்டு முருகன் சொல்றார் உணர்ந்த அருளி புன்னகை பூத்து இவ்வரிசை அழகிற் கொண்டேன் அழகிற் கொண்டேன் நீங்க கொடுத்த அந்த பாம்பு நாங்க வாங்கிட்டேன் அழகிற் கொண்டேன் அழகாக வாங்கிட்டேன் கை நீட்டி வாங்கிறார். தவ்வாத குணத்தீர் தப்பாத தப்பு இல்லாத குணமுடையவர்களே இந்த தேவளை பார்த்து சொல்றார் முருகன் இப்படி வரும் தவ்வாத குணத்தீர் நீங்க கொடுத்த இவ்வரிசை நான் அழகிற் கொண்டேன் மாறி வரும் தவ்வாத குணத்தீர் எனும் சகலகலா வல்லபன் சொல்ற நம் சாமி தானே யாரு நாமரோட சாமி தான் இதெல்லாம் முருகன் கொட்டேஷன் நெக்ஸ்ட் பேரா ஹெட்டிங் அண்டர்லைன் பண்ணி மற்றொரு சிறப்பு கொலோன் அருட்கவிகள் என்பார் அருளும் பாடல்களும் ஆக்கல் முதலிய ஐந்தொழில்களை பஞ்சகிருத்தியம் ஐந்தொழில்களை ஆற்ற வல்லது என்பது முன்னர் கூறப்பட்டது. அவ்வாறு கவி செய்த கவிராசர் காழிக் கவுனியர் கோனான திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளே அவரது அமிர்த கவி தொடையான திருப்பவாக்கு அமிர்த கவி தொடையான தேவார பாக்கள் ஐந்தொழில்களையும் செய்துள்ளன. சிவநேசர் குடத்தில் இட்டு வைத்திருந்த இரும்பை அங்கம் பூம் பாவையாக உயிர் பெற செய்தது அண்டன் மணி. நான் இதெல்லாம் அண்டன் மணி தான் ரெட்ல வர நல்லா இருக்கு அண்டன் மணி நல்லா இருக்கும் உங்களால் மாத்தி மாத்தி எழுத முடியாது. சிட்டி ரேக்கெட்ல ஆக்கல் இவர் எது அந்த பாட்டுக்கெல்லாம் இவர் சொல்லல அதனால நான் வந்து கொஞ்சம் நோட் கொடுத்துருக்கேன் யார் என்ன பாட்டு பாடினு தெரியறதுக்கோசம் அதனால நீங்க அந்த பிராக்கெட் போட்டிருக்கோம் ஒன்னு பாட்டு இந்த ஒன்னாந்துக்கு நீங்க பிராக்கெட் போட்டு எடுக்கும் மட்டிட்ட புண்ணை அந்த பாட்டு அந்த தேவார பாடு மட்டும் காணம் மயிலை அட்டிட்டில் காணாதே போதியோ பூம்பாவாய் ஒவ்வொரு 12 மாசம் விழாவையும் சொல்லி சொல்லி இதெல்லாம் பார்க்காம போயிட்டே அப்படின்னு குருவர்கள். நம்பர் 2 பஞ்சத்தால் வாடிய மக்கட்கு கமா இறைவன் பால் படிக்காசு பெற்று உணவளித்தது அன்பன் ஸ்திதி பிராக்கெட் அழித்தல் இதுக்கு பிராக்கெட் இதுக்கு பிராக்கெட்ல எந்த தேவார படம் நான் சொல்லேன் வாசி தீரவே காசு நல்குவீர் வாசின்னா இன்னும் ரெண்டு அர்த்தம் உண்டு வாசின்னா பஞ்சம் அவர் அந்த இடத்துல இவர் சொல்றாரு இல்லையா வாசிங்கிறது அர்த்தம் இருக்கு வாசிங்கிறது பேமைன் அவர் எதுக்காக வாங்கினார் கேட்டாரு எல்லாம் பேமைன் வாசின்னா பேமைன் பஞ்சம் வாசி தீரவே காசு நல்குவீர் ஏசல் இல்லையே மாசின் மேலழுதீர். 3 சமணரை அனல் புனல் வாதங்களில் வென்று கழுவேற செய்தது சம்மாரம் பேக்கெட்ல அழித்தல் அதுக்கு தேவார பதிகம் பேக்கெட்ல போகமார்த்த செமிகோலம் வாழ்க அந்தனர் அது முதல்ல அனல் வாதத்துக்கு இது ரெண்டாவது புனல் வாதத்துக்கு. 4 திருமறை காட்டில் வேதம் பூசித்த திரு கதவு அடைக்க பாடியது அன்றைய திரோபாவம் பிராக்கெட்ல மறைத்தல் இருக்கு இந்த இன்சிடென்ட்லாம் வருதா இதெல்லாம் கிடையாது இது மட்டும் வருது. சதுரம் மறை 5 ஆச்சாபுரத்தில்
தமது திருமணத்திற்கு வந்த அனைவரும் சிவலோக வாழ்வு பெறுமாறு சிவச்சோதியில் கதக்கை செய்தது அனுகிரகம் அருளல் சிவபிரகாஷ் பாசிகள் நான் அழகாக உங்களுக்கு சொல்லிருக்கேன். அந்த கல்யாணத்துக்கு இது பார்த்து போய் அருள் அதுக்கு இன்ஸ்டன்ஸ் கல்லூர் பெருமணம் கல்லூர் அம்மியம் இருக்கிறது இந்த அம்மியம் இருக்கிறது ஆனா எனக்கு அப்படிங்கிறாரு அதாவது விருப்பத்துக்கு விரோதமா கல்யாணம் பண்ணினாரு அதனால இல்லற வாழ வேணான்னு திருமணம். இவரது அருட்கொவிகள் எல்லா உயிர்க்கும் பயனளித்த சிறப்பை ஆண் பனையை பெண் பனை ஆக்கியதாலும் இதுக்கு நான் சேர்த்திருக்கேன். இதுக்கெல்லாம் இன்ஸ்டன்ஸ் சொல்லல தெரிஞ்சுக்க எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் தெரியணும். பூத்தேந்தா என பூத்தேந்தா என கொண்டு நின்னடி போற்றாதார் இல்லை எண்ணுங்கால் கடைசியில இந்த பாட்டுல வந்து குறும்ப ஆண் பனை ஈங்கொலை ஊத்து அப்புறம் கமா மறுகளில் விடம் தீர்த்ததும் சடையாய் சடையாய் எனுமா சரண் எனுமா கொடிமாட செங்குன்றூரில் நளிர் சுரம் நீக்கியதும் அவ்வினைக்கு அவ்வினைக்கு உய்வினை நாடாதிருப்பதும் ஊனமன்றோ அது சொல்லிட்டே இருந்தா அடுத்ததுக்கு என்ன பண்றேன் கமா கொல்லி மழவன் மகள் திருப்பாச்சலாசிரமம் பச்சல் பாச்சிங்கிற இந்த காலத்துல பாச்சலாசிரமம் குமரகண்டவலி நீக்கியதும் எபிலிப்சி எபிலிப்சி அது குமரகண்டவலி நீக்கியதும் பிராக்கெட்ல துணி வளர் திங்கள் ஆரம்பிக்கும் கூன் பாண்டியனுக்கு வெப்பு நோயும் கூனும் தொலைத்ததும் பிராக்கெட்ல செய்யனே பிறவும் விளக்கவனவாம் கொட்டேஷன் செய்யுள் பயனாகும் நல்லான் பனைக்கு கமா ஆண் பனைக்கு நல்ல பயன் கொடுத்து அது திரும்பி அதான் காய்க்கும்படியா செஞ்சது விடத்திற்கு மயிலாகும் நோய்க்கு மருந்தாம் டேஷ் வெண்பா உயிராகும் சிந்தும் எலும்பிற்கு சிறப்புறத்து நாவலன் அன்று மன்னி சம்பந்தன் இயம்பு திருப்பாட்டு நால்வர் நான் மணி மாலை மேலே கூறிய திருஞான கன்று அப்பர சுப்பிரமணியத்தின் அவதாரம் என்பர் இவர் தம் அருள் வாழ்க்கை அற்புத செயல்களால் தந்தை மரபு தாய் மரபுகளை விளக்கும் திருவிளக்காயிருந்தார் கொட்டேஷன் உபய குல தீப துங்க விருது அன்று பண்ணி கவிராஜ சிங்க ஒரே புகழியூரில் அன்று வருவோனே கலாக்கிட்ட போட்டு வச்சிருக்கேன் எல்லாரும் பாட்டில் கருவின் உருவாகி என்ற பயணி திருப்புகழையும் உண்ணுக இறையனார் கலவியல் உரை பற்றி எழுந்த சங்கப்புலவர் கலக்கத்தை உருதிர ஜன்மர் என்னும் உமைப்பிள்ளையாயிருந்து நீக்கியதும் இடாய ஊமர் போல வணிகளில் ஊடாடி சொல்றா மேலும் நாயகன் கவிக்கும் குற்றம் நாட்டிய புலவர் நக்கீரர் கோழியை பாடி குஞ்சை பாடமாட்டேன் என்ற பொய்யாமொழி புலவர் கமா பழனித்தல புராணம் பாடிய பாலசுப்பிரமணிய கவிராஜர் கமா வென்றிமாலை கவிராயர் சந்த புலவர் பெருமான் அருணகிரிநாதர் போன்ற பிற புலவர்கள் தலைவர்கள் கவிராஜர் பத்தி இப்படி ஒருத்தர் சொல்றார் கவிராஜ் அவர் கவிராஜர் கவிராஜர்களுக்கெல்லாம் இவர் பத்தி யார் கவிராஜர் இவாளாதான் பெரிய பெரிய கவிகள் இவாளுக்கெல்லாம் இவர் அப்படி அர்த்தம் என்ன தலைவர்கள் புலவர்கள் தலைவர்கள் போற்றும் மாபெரும் தலைவன் முருகவேல் ஆதலின் கமா பாம்பன் அடிகளார் கொட்டேஷன்ல கவிராஜ பச்சையே நமோ நம என்றனர் இன்னொரு கொட்டேஷன் நூலடி புலவ திருமுருகாட்டுப்படை நூலடி புலவ இன்னொரு கொட்டேஷன் சுத்த வீர சூரர் பற்று வீர வேலை தொட்ட கவிராஜ பெருமாள் கான் பிராக்கெட்ல எழுதிங்க பாட்டு கைத்து வருவன.